மீண்டும் அதிகரித்தது எரிபொருள் விலை. முழுமையான விபரம் வெளியீடு. நெருக்கடியான நேரத்தில் மஹிந்தவிடமிருந்து வெளியான தகவல். கொழும்பில் பெண்களை ஆயுதங்களால் அச்சுறுத்தும் கொள்ளையர்கள். வரிசையில் காத்திருந்த மக்களை நெகிழ வைத்த எரிபொருள் நிலைய உரிமையாளர். அரசாங்கத்திற்கு எதிராக வீதிக்கு இறங்குவோம். வாசுதேவ நாணயக்கார எச்சரிக்கை. எரிபொருள் வரிசையில் நின்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர். தற்போதுதான் கப்பலில் ஏறியுள்ளேன். ஓரிரு நாளில் வேலையை காட்டுவேன். தம்மிக்க பிரேரா சூளுரை. எரிபொருள் நிலைய கலவரம். காவல் நிலையங்களுக்கு பறந்தது உத்தரவு. நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 92 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதுடன் புதிய விலை 470 ரூபாவாகும். 95 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 100 ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை 550 ரூபாவாகும். இதேவேளை ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 60 ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை 460 ரூபாவாகும். லங்கா சூப்பர் டீசலின் விலை 75 ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை 520 ரூபாவாக விலைகளில் இவ்வாறு திருத்தம் செய்யப்பட உள்ளன. நாட்டில் தற்போது நிலை வரும் நெருக்கடி நிலையை தீர்த்து தேர்தலை நடாத்த வேண்டுமென முன்னாள் பிரதமரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று தேர்தலை நடத்த வேண்டுமென எதிர்கட்சியில் உள்ள பலர் பேசினாலும் தற்போதைய காலம் அதற்கு உகந்ததல்ல என்பதே எமது கருத்து என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மக்கள் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் இருப்பதாகவும் அவர்களால் தேர்தல் மனப்பான்மையை வளர்க்க முடியாது எனவும் தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடிகளுக்கு தனித்தனியாக அல்லாமல் அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கட்சி நிறம் பாராது ஒன்றிணைந்து தீர்வு காண வேண்டுமெனவும் நாட்டின் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உதவ தயாராக இருப்பதாகவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஆயுதங்களை காட்டி பெண்களிடம் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. பண்டாரகம அதுலகம பிரதேசத்தில் தலங்கம போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்க நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை திருடிய சந்தேகத்தின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 22 கிராம் 250 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் சுமார் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் என்பன போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பொரளை கோமாகம கழுத்துறை மாலபே பிளியந்தலை பாணந்துறை கஹதுடுவ மத்தேகுட கடவத்தை மற்றும் கெஸ்பேவ ஆகிய இடங்களில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கூறிய ஆயுதங்களை காட்டி பெண்களை மிரட்டி அவர்களிடமிருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் 55, 34, 27 மற்றும் 22 வயதுடைய முல்லேரியா மற்றும் பண்டாரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இங்கிரிய பிரதேசத்தில் எரிபொருள் வரிசையில் காத்திருந்த மக்களை எரிபொருள் நிலைய உரிமையாளர் நெகிழ வைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பல நாட்களாக எரிபொருளுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இரவு பகலாக உணவு வழங்குவதற்கு எரிபொருள் நிலைய உரிமையாளர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இங்கிரிய உருகல எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமையாளர் கெலும் பிரசன்ன மற்றும் அவரது குழுவினர் அனைவரும் ஆற்றிய பணியை பொதுமக்கள் பாராட்டி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். சில எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் ஏராளமான மக்கள் உணவில்லாமல் பல நாட்கள் காத்திருக்கின்ற நிலையில் இந்த நபர் மிகப்பெரிய சேவையை செய்துள்ளார் என பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் எவ்வித தீர்வையும் முன்வைக்கவில்லை. மக்களின் எதிர்ப்பிலிருந்து பிரதமர் ஜனாதிபதியை பாதுகாத்துள்ளார். பிரச்சினைக்கு தீர்வின்றேல் மக்களுடன் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக வீதியில் இறங்குவோம் என இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். நாட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஒட்டுமொத்த மக்களும் மகிழ்ச்சியுடன் உள்ளார்கள் என நினைத்துக் கொண்டு ஜனாதிபதியும் பிரதமரும் பொறுப்பற்ற வகையில் உள்ளார்கள். நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து செல்கின்றன. எரிபொருள் வரிசையில் நிற்பவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை காணப்படுகின்றது. பலசக்தி அமைச்சர் ட்விட்டர் பக்கத்தில் எரிபொருள் கப்பல் தொடர்பில் செய்திகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார். எரிபொருள் வரிசையில் நிற்கும் மக்கள் முரண்பட்டுக் கொள்கின்றார்கள்.
பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது இறுதி தீர்வு என்ற குறுகிய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதமர் செயற்படுகின்றார். சமூக கட்டமைப்பில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் தீர்வை பெற்றுக் கொடுக்காவிடின் அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க நாங்களும் பீதி கிறங்குவோம் என்றார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி நிலையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ கேதீஸ்வரன் எரிபொருள் வரிசையில் காத்திருந்து தனது மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் பெற்றுக்கொண்டுள்ளார். சுகாதார சேவைகள் திணைக்களத்தினருக்காக பெட்ரோல் விநியோகம் நேற்று மாலை வடமராட்சி புலோலி பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விநியோகிக்கப்பட்டது. இதன்போது 4 கிலோமீட்டர் வரை மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் வரிசையில் காத்திருந்தன. இவ்வரிசையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ கேதீஸ்வரனும் காத்திருந்து தனது மோட்டார் சைக்கிளுக்கான பெட்ரோலை பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பல நூற்றுக்கணக்கான தாதியர்கள் வைத்தியர்கள் சுகாதார பணியாளர்கள் வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் போர்க்காலத்தில் நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வந்தவன் நான். எனவே தற்போதைய சூழ்நிலையிலும் எனக்கு முதலீடுகளை உள்ளிருக்க முடியும். அதனை செய்து காட்டுவேன் என தம்மிக்க பிரேரா தெரிவித்துள்ளார். முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக நேற்று முன்தினம் பதவியேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதுதான் கப்பலில் ஏறியுள்ளேன். இன்னும் ஓரிரு நாட்களில் எனது வேலையை காட்டுவேன். நாட்டுக்கு நிச்சயம் முதலீடுகளை கொண்டு வருவேன். அதற்கான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என கூறியுள்ளார். மேலும் பவுனியா கண்டி மற்றும் மாத்திரை ஆகிய பகுதிகளிலும் கடவுச்சீட்டை ஒரு நாளில் விநியோகிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை போர்க்காலத்தில் இவரே இலங்கை முதலீட்டு சபையின் தலைவராக செயற்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கலவரத்தை உருவாக்குபவர்களை வீடியோ பதிவு செய்யுமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மாதிபர் சிறி விக்ரமரத்ன உத்தரவு பிறப்பித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நடக்கும் கலவரங்கள் மோதல்கள் போன்ற அனைத்து சம்பவங்களையும் வீடியோவில் பதிவு செய்யுமாறு நிரப்பு நிலையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல் அதிகாரிகளுக்கு அவர் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார். வீடியோ காட்சிகளின் நகலை காவல் நிலைய பொறுப்பதிகாரியிடம் கொடுத்து காவல் புத்தகங்களில் பதிவு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தொடர்வதற்கு இந்த காணொளிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என காவல்துறை மாதிபர் தனது உத்தரவில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை கடந்த வாரம் ஜாலில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய முறையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருந்தார். அவ்வாறு குறித்த இளைஞர் மீதான தாக்குதலின் போது அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் சிசிடிவி கேமரா இயங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.